हाय फ्रेंड्स वेलकम टू रवालड चैनल इनके उलुंद मावा वच्चे नम्म बोंडावू इदुक्कु ओरु सूपराना साइड डिश चटनियू सेय्य पोरोम वांगा एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम नम्म रवालड चैनलुक्कु सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब बटनै प्रेस पण्णिक्कोंग कूडवे पक्कत्तुल इरुक्कर बेल बटनै ஆல்ங்கர் ஆப்ஷனை प्रेस पण्णिक्कोंग नम्म சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அரைச்ச உலுந்த மாவை இங்க எடுத்து வச்சிருக்கேன் எப்பமே நான் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கறப்போ கொஞ்சம் அதிகமா உளுத்தம் பருப்பு போட்டு நான் அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிருவேன் மறுநாள் எடுத்து போண்டா செய்யிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் இங்க நான் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நமக்கு போண்டா கிறிஸ்பியாவும் எண்ணெய் அதிகமா குடிக்காம இருக்கும் 1 ஸ்பூன் உப்பு காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாத்தையும் ஒண்ணா பிசைஞ்சு நம்ம போண்டா எடுத்து போடுற பதத்துக்கு இருக்கணும் அப்படி கொஞ்சம் மாவு இலக்கமா இருக்குனா நம்ம இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு நாள் முன்னாடியே இந்த மாதிரி நம்ம மாவு அரைச்சு வெச்சிட்டோம்னா எப்ப வேணாலும் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் சூப்பரா செஞ்சிடலாம் போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்ப மிதமான தீயில தான் இருக்கணும் அப்பதான் வந்து போண்டா உள்ள நல்லா வெந்து மேல நல்லா கிறிஸ்பியாவும் நமக்கு ஒரே மாதிரி கலர்லயும் கிடைக்கும் உளுந்த மாவுல போண்டா ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப டேஸ்டியாவும் ரெடி ஆயிடுச்சு நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स உளுந்த போண்டாக்கு தொட்டு சாப்பிறதுக்கு ஒரு சட்னி செய்ய போறோம் இது வந்து ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாம் இது பாத்தீங்கன்னா இதுக்கு நான் அரை கப் அளவு கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கேன் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உடைச்சக்கல்லை எடுத்துக்கேன் தேவையான அளவு உப்பு இதல கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஒரு டேஸ்டும் நல்ல வாசனையும் நல்ல கலரும் கொடுக்கும் சட்னி அரைக்கறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கொரகொரப்பா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஹோட்டல்ல நம்ம சாப்பிடுற அந்த டேஸ்ட் கிடைக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த உளுந்த போண்டாவும் சட்னியும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ரவாலட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்